Welcome to my channel Spice 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கிரீமி சிக்கன் சீஸ் பால்ஸ். கிட்ஸ்க்கு பிடிச்ச இந்த கிரீமியான சீஸ் பால்ஸ் கம்மியான ஸ்பைஸ்ல மினிமல் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி குவிக்கா எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதும் சின்ன சின்னதா நறுக்கின அரை வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கலாம். மைதாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை கப் பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லம்ஸ் வராம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரீமி டெக்ஸ்சர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். 1 கப் ஷ்ரெட்ட சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஷ்ரெட்ட சிக்கன் எப்படி பண்ணணும்ன்ட்டு என்னோட சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபியில் இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த சீஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் மிக்ஸ்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து பால் ஷேப்பில் உருட்டிடலாம். இதை மைதாவில் கோட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பீட்டன் எக்கில் கோட் பண்ணி கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸ்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஈவனாக எல்லா சைடும் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சிக்கன் பால்ஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி தேவைப்படும் போது கூட நீங்கள் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஈவனாக எல்லா சைடும் பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் ட்ரைன் பண்ணி கெச்சப்போடு சர்வ் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்பைஸ் 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.